மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து விசிட் விசாவோட ப்ரொசீஜர் என்ன, அதுக்கப்புறம் விசிட் விசா இல்லாமல் வேறு என்ன மாதிரியான விசாலாம் இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ விஷுவலாக பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு போன விஷுவல்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த விசிட் விசா, அந்த விசா டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விசா டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விசிட் விசா வந்து நீங்கள் வந்து 30 டேஸ்க்கு வந்து விசிட் விசா எடுக்கலாம். ஸோ அந்த 30 டேஸ் விசிட்டை வந்து 60 டேஸ்க்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதாவது நீங்கள் 30 டேஸ் விசிட் எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 60 டேஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாகவே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து 90 டேஸ்க்கு வந்து விசிட் விசா வந்து எடுக்கலாம். அதாவது 3 மந்த்ஸ்க்கு வந்து விசிட் விசா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து துபாயிலேயோ இல்லை யூஏலேயோ எங்கே வேணாலும் வந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 14 டேஸ்க்கு தான் அந்த விசா வந்து வேலிடு. ஸோ இந்த பிஸ்னஸ் விசா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங்கு இல்லைனா வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து அவங்க வந்து சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பிஸ்னஸ் விசா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 14 டேஸ் மட்டும்தான். அந்த 14 டேஸ் தாண்டி நீங்கள் இருக்க முடியாது. ஸோ ஒன்லி 14 டேஸ் தான் இந்த பிஸ்னஸ் விசாங்கிறது வேலிடிட்டி. அடுத்ததாக வந்து டூரிஸ்ட் விசா. ஸோ இந்த டூரிஸ்ட் விசா வந்து 30 டேஸ்க்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஸோ இல்லை, எனக்கு வந்து 30 டேஸ்லாம் வந்து நான் சுற்றி பார்க்கல, எனக்கு வந்து ஒரு 4 நாள் வந்து போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு டிரான்சிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசா இருக்குது. அது வந்து 96 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி, அதாவது 4 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து விசா வந்து வேலிடிட்டி. இது மட்டும் இல்லாமல் மல்டி என்ட்ரி லாங் டேர்ம் விசான்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் விசிட் விசா மாதிரி தான். பட் இந்த மல்டி என்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணால் வந்து நீங்கள் செக் இன் செக் அவுட் பண்ணலாம். அதாவது நீங்கள் துபாய்க்கு எத்தனை வாட்டி வேணால் வரலாம், எத்தனை வாட்டி வேணால் வெளியே போகலாம். பட் விசிட் விசாவில் ஒன்ஸ் நீங்கள் செக் இன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அது எப்போ முடியுதோ இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா திருப்பி நீங்கள் துபாய்க்குள்ளே வர முடியாது. பட் இந்த மல்டி என்ட்ரி லாங் டேர்ம் விசாவில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் உங்கள் ஊருக்கு போகலாம், எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் துபாய்க்கு வந்து என்ட்ரி வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விசா இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஓன் விசா, ஃப்ரீலான்ஸ் விசா அப்படி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய டாப்பிக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் யூஏஏ பற்றியோ இல்லை ஜாப் பற்றி இல்லை ஏதாவது விசா பற்றி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான அப்டேட்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கௌதம் த பாய். ஐ எம் சைனிங் ஆஃப்.